குயவனின் குரலாய் இன்று நாம் கேட்க இருப்பது சபை உரையாளர் புத்தகம் 9வது அதிகாரத்தின் 7வது இறைவார்த்தை. களிப்புடன் இரு, நீ நன்றாய் சாப்பிடு, மகிழ்ச்சியுடன் இரு, தயங்காதே, இவை கடவுளுக்கு உடன்பாடு. அன்பார்ந்தவர்களே, மனிதனின் பிறவிகளை பற்றி ஒவ்வொரு மதமும் ஒருவிதமான படிப்பினைகளை சொல்லுகிறது. 7 பிறவி என்றும் ஜென்ம புண்ணிய பாவங்களை பொறுத்து பிறவிகள் அமையும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். எது எப்படியோ அடிப்படையில் ஒரு கேள்வி. நாம் விரும்புகிற மாதிரிதான் இந்த பிறவி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பலருக்கு பதில் இல்லை என்றுதான் மனசாட்சி சொல்லும். இருந்தாலும் வெளியில் சொல்ல தயக்கம். இங்க தான் பிரச்சனையே தொடங்குதுங்க. நாம நினைக்கிறது போல குறைந்தபட்சம் கூட நம்ம வாழ்றதில்லை. நம் விருப்பப்படி வாழ்க்கையை வாழ விடாமல் செய்வது யார்? நமது எதிரிகளா அல்லது விரோதிகளா? இருவரும் இல்லை. நமக்குள் இருக்கிற தயக்கம்தான். உதாரணத்திற்கு, என் அம்மா என்னை கருவில் 10 மாதம் சுமந்து எனக்கு உரு கொடுத்து இவ்வுலகில் ஒரு ஆளாய் உயரச் செய்ய எத்தனை தியாகங்களை செய்திருக்கிறாள். எனக்காக தன்னை வருத்தும் என் தந்தையை போன்ற மனிதர்கள் யாராவது உண்டா என்று தனிமையில் அமர்ந்து சிந்திக்கும் நாம், எத்தனை முறை நாம் நம் தாயிடமோ தந்தையிடமோ நேரில் பார்த்து உங்களை நான் அன்பு செய்கிறேன், உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறோம். பெற்றவளின் மடியில் படுத்துறங்குவதில் கிடைக்கும் நிம்மதி வேறெங்கும் இல்லை என்று தெரிந்திருந்தும் அதில் ஒரு தயக்கம். மிக கேவலமான காரியம், தன் தாய் தந்தை இறந்தால் அந்த இறந்த துக்கத்தை கூட மனம் விட்டு அழுது ஆற்றிக்கொள்ளாத பிள்ளைகள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். என் நண்பர் ஒரு குருவானவர் எதிர்பாராத விதத்தில் தன் அம்மாவை இழந்தார். அந்த அடக்க திருப்பலிக்கு சென்ற எனக்கு பெரும் வியப்பு. காரணம், மூச்சுக்கு மூச்சு என் அம்மா என் அம்மா என்று அம்மா புராணம் பாடும் என் நண்பர் கல் போல கசியாது நின்றார். அடக்க முடிந்ததும் அவை கலைந்து சென்றது. அன்று இரவு 11 மணியளவில் அவருடைய அறையில் பயங்கரமான அழுகை சத்தம். அருகில் இருந்த நாங்கள் இருவரும் சென்று கதவை தட்டினோம். உள்ளே சென்று பார்த்தபோது நோட்டுகள் செய்தித்தாள்கள் எல்லாம் கிழித்து ஆங்காங்கே எரியப்பட்டிருந்தன. தலையணை பஞ்செல்லாம் பீய்த்து காற்றில் காயவிடப்பட்டிருந்தது. ஒரு வழியாக அவரை உள்ளே சென்று சமாதானப்படுத்தி அமர வைத்து காரணத்தை கேட்டோம். அப்போது அவர், என் அம்மாவின் நினைவு என்னை சுற்றி வட்டமிட்டு கொண்டே இருக்கிறது, அவள் இல்லை என்கிற யதார்த்தத்தை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை, என் அம்மாவை கட்டி அணைத்து அழ வேண்டும் போல இருக்கிறது, ஆனால் அவளை நாம் மண்ணுக்கு சொந்தமாக்கி விட்டேனே என்று சொல்லி ஏங்கி அழுதார். தனக்குள் தேக்கி வைத்திருந்த சோகம் தானே வெடித்து வெளிவந்ததன் விளைவுதான் இது. ஆண் பிள்ளை அழக்கூடாது என்றும் பெண் பிள்ளை அழ வேண்டும் என்றும் இந்த சமூகம் எதிர்பார்க்கிறது, அதை சொல்லித் தருகிறது. தன் அன்பு மனைவிக்கு ஆசையாய் மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்தால் கூட நண்பர்கள் கேலி செய்வார்கள் என்று நினைப்பவர்கள் இன்றைக்கும் உண்டு. கூவும் குயிலோடு சேர்ந்து பாட வேண்டும் என்ற ஆசை இருக்கும். கொட்டும் மழையில் ஆனந்த குளியல் போட மனம் துடிக்கும். அம்மாவின் தோல் சாய்ந்து அழ வேண்டும். தான் தூக்கி வளர்த்த தங்கைக்கு அன்பு முத்தம் கொடுக்க மனசு ஏங்கும். ஆனால் பிறர் என்ன நினைப்பார்களோ சொல்லுவார்களோ என்று பயந்து நம்மில் பலர் நாம் விரும்பும் இந்த சின்ன சின்ன காரியங்களை செய்வதற்கு துணிவதே இல்லை. அடுத்தவர்களுக்காகவே நாம் வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்போது வாழப்போகிறோம்? இந்த உலக வாழ்க்கை மிக மிக குறுகியது, நிலையில்லாதது, ஆனால் அழகானது. ஊருக்காக வாழ்ந்தது போதும் நமக்காக வாழ்வோமே. இப்போது தவற விட்டுவிட்டால் நாளைக்கு ஒரு நிமிடம் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் ஒரு விதமான வெறுமையும் வெறுப்பும் தான் தெரியும். இந்த சூழலில் நம்மையே நமக்கு பிடிக்காமலும் போய்விடும். நினைத்தாலும் திரும்பாத நிமிடங்களாய் நம் வாழ்க்கை கடந்து போய்விடும். ஆகவே அடுத்தவர்கள் நம்மை எப்படி புரிந்து கொள்வார்கள் என்பதை விட நாம் எப்படி புரிந்து வைத்துள்ளோம் என்பதுதான் முக்கியம் என்பதை இன்றைக்கு சிந்திப்போமே. இன்றைய நாள்
இனிய நாளாய் அமைய கடவுள் நம் கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுவோம். நன்றி.